ஆல்ரெடி உங்களுக்கு அரியர் இருந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க, பாஸ் மார்க் போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துடாதீங்க. கண்டிப்பாக 99.9% வந்து மறுபடியும் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கேஸ் நடந்தது. போன தடவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க. அதாவது அரியர் தேர்வு அப்படின்றது ரத்து அப்படின்னு கவர்மெண்ட் சொல்ல, இல்லை ஏஐசிடிசியும் யூஜிசி தரப்புலேருந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நவம்பர் 20 வந்து உங்களுக்கு வந்து அந்த விசாரணை வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து இன்னொரு ஒரு பெட்டிஷன் வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி தவிர பெரும்பாலான யூனிவர்சிட்டி வந்து அவங்கவங்க அதாவது ஏற்கனவே அரியர் விழுந்திருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட வந்து பாஸ் பண்ணி விட்டு அவங்களுக்கு ரிசல்ட்டே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து கொஞ்சம் வேகமாக முடியணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு கோர்ட்டு தலைப்பிலிருந்து கேட்கப்பட்ட விஷயத்துக்கு யூஜிசி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக இவங்க வந்து கைட்லைன்ஸ் வந்து மீறி இருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அரியர் எக்ஸாம் வந்து எக்ஸாம் எழுதாமல் அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விடுறதில் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது செகண்ட் டைம் வந்து இவங்க சொல்கிறாங்க. இது தரப்பில் வந்து கோர்ட்டும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமே ஆன்லைனில் நடத்தும்போது ஏன் அரியர் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி போட்ட வழக்கு இருக்குது பாருங்கள், இந்த ஏற்கனவே ரிசல்ட் வந்துருச்சு, அதுவும் வந்து தப்புன்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷனும் உட்பட 20ஆம் தேதி வந்து, அதாவது நாளை கழித்து வந்து இந்த வழக்கு வந்து மறுபடியும் வரப்போகுது. அதில் கவர்மெண்ட் என்ன வந்து சொல்ல போகிறாங்க, இல்லை கவர்மெண்ட் ஒரு வேளை இல்லை நாங்கள் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை அவங்க தரப்புலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு வாதாட போகிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இப்போ வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ அரியர் விழுந்துருச்சு, அவங்க வந்து ரத்து பண்ணிட்டாங்க, இது செல்லாது அப்படின்னு சொல்லி ஏஐசிடிசியும் யூஜிசியும் சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ வேறு வழி இல்லை, கண்டிப்பாக ஆன்லைன்லையாவது எக்ஸாம் நடந்து தீரும் அப்படின்ற வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து ரிசல்ட்லாம் வந்துருச்சு, 27-30 மார்க் போட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட வேணாம், அதை இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. 20ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம 20ஆம் தேதி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.